என்னங்க சொல்றீங்க? நம்ம ஹாஸ்பிடல் பேர்ல எதெல்லாம் பண்ணாங்க? ஆமாமா, என்ன மிரட்டி அந்த மீனா ட்ரக்ஸ் கடத்த வச்சா. நான் அப்ரூவரா மாறேன்னு சொன்ன உடனே என்ன கடத்தி வச்சுக்கிட்டு என்ன மாதிரியே இருந்த ஒரு அப்பாவிய கொண்டுட்டா. அந்த மீனா இவ்வளவு கேவலமானவளா, என்னால நம்பவே முடியலப்பா. அப்போ உங்களை எங்க மாமா அடைச்சு வச்சிருந்தாங்க? அவ வீட்டுக்குள்ளேயே ஒரு பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருந்த மாப்பிள. அவ வீட்லயா? நான் அங்க வந்து நீங்க நான் உன்னை பார்த்தேம்மா. நீ வந்தது, ஷாலினி வந்தது, நம்ம திவ்யா வந்தது, எல்லாத்தையும் ஒரு டிவியில பார்க்க வச்சா. என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, என்ன டார்ச்சர் பண்ணத்தான் இதெல்லாம் அவ பண்ணா. ஹேமா திவ்யா தனியால இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, நம்ம குடும்பத்துக்காக நீ உன் வாழ்க்கையை தொலைக்க பாத்தியம்மா. ஏண்டி இதெல்லாம் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த மீனா குமாரியா ஒரு வழி பண்ணிருக்கலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஜான்சி ராணி மாதிரி நீ மட்டும் எல்லாத்தையும் தனியா ஃபேஸ் பண்ணிருக்க. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது, நீ ஏதோ எங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன்னு. அப்ப என்ன பேங்காக்ல வச்சு கடத்துனாங்களாக்கா? ஆமா ரம்யா, உனக்கு தெரிஞ்சா நீ பயப்பட வேண்டாம், நான் உன்கிட்ட எதையுமே சொல்லல. இந்த விஷயம் எல்லாம் ருத்ரனுக்கும் தெரிஞ்சிருக்குமா? ஏங்க, நீங்க உயிரோட இருக்கிறது செல்வ நாயகத்துக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமாமா, நான் சித்தப்பாக்கு உடனே போன் பண்றேன். வேண்டாமா, அந்த துரோகியை இதுக்கு மேல யாரும் நம்பாதீங்க. என்னப்பா சொல்றீங்க? நடந்த எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த கதையில இருக்கிற ஒரு நன்றி கட்ட நரி உங்களுக்கு தெரியாதுல்ல, அதுதான் அந்த செல்வநாயகம். என்னங்க சொல்றீங்க? ஆமா காயத்ரி, நம்ம கூடவே இருந்து முதுகில குத்தின துரோகி அவன். அவனும் அந்த மீனாவோட ஆள் தான். சித்தப்பாவா? அவனை உன் வாயில சித்தப்பான்னு சொல்லாதம்மா. அந்த ராஸ்கரால் தான் மீனா கிட்டே மாட்டினேன். அவர் என்னப்பா செஞ்சாரு? நம்ம ஆஸ்பத்திரியில ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அதிகமானதுக்கு அப்புறம் நிறைய பண கஷ்டம் வந்துச்சுமா, அதுக்காக செல்வநாயகத்துக்கிட்ட கடன் வாங்கினேன். அது மூலமா தான் நான் அவங்கிட்ட லாக் ஆயிட்டேன். இக்கட்டான சூழ்நிலையில பணத்தை திருப்பி கேட்டு மிரட்டினான். என்னால கொடுக்க முடியாம போனப்போ அத சாக்கா யூஸ் பண்ணி எனக்கே தெரியாம அது டேப்லெட்ஸ்னு போய் சொல்லி என்ன வச்சு ட்ரக்ஸ் கடத்த வச்சான். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை காட்டி ஒவ்வொரு முறையும் அந்த தப்பை என்ன பண்ண வச்சான். அவனாலதான் எனக்கு இந்த நிலைமை. ஒரு டம்மி பாம்பை வச்சு நம்ம எல்லாத்தையும் டம்மி ஆகிட்டானுங்க. வழிய போய் அந்த ஆர்கே அங்க விட்டுட்டு வந்துட்டீங்க. அவ இதுக்கு மேல என்ன பிளான் பண்ணாலும் சரி, அந்த மீனாவும் செல்வநாயகமும் இனிமே வெளியே இருக்க கூடாது, ஜெயிலுக்கு தான் போறோம். எப்படிப்பா? நடந்த எல்லா உண்மையும் நான் கோர்ட்ல போய் சொல்ல போறேன். கரெக்ட் தான் சார், போலீஸ் கிட்ட போறதெல்லாம் சேஃப் கிடையாது. எல்லாத்தையும் கோர்ட்ல சொல்றதுதான் இப்ப இருக்கிற ஒரே சேஃபான விஷயம். ஆமா சார், நாளைக்கே கோர்ட்டுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லிடலாம் சார். எல்லாத்தையும் புடுங்கி லாக் அப்ல வச்சப்பவே அந்த சக்தி பே அவ்வளவு திமிரா பேசினா, இப்ப நினைச்சதை சாதிச்சிட்டான். என்ன சாதிச்சிட்டான்? என்ன சாதிச்சிட்டாங்கற? இன்னும் எதுவும் மாறல. புரியாம பேசாதீங்க, எல்லாமே முடிஞ்சது. இனிமே அந்த திவ்யா நம்மளுக்கு பயப்பட போறதும் இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம கைக்கு வர போறதும் இல்ல. அதெல்லாமே வரும், நான் நினைச்சது எல்லாமே நடக்கும். திவ்யா தானே இது எல்லாத்துக்கும் காரணம், அவளை சும்மா விட கூடாது. ருத்ரன், அவளுக்கு போன் பண்ணு. ஏற்கனவே அவன் நம்மளை மதிக்கிறதுல இதுல போன் வேற.
ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. என்ன தப்பிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்கியா? அது மட்டும் இல்ல, என் அப்பாவும் திரும்ப வந்துட்டாரல்ல, அந்த சந்தோஷமும் தான். நீங்க கங்கிராட்ஸ் சொல்ல தான் ஃபோன் பண்ணீங்களா? ஏய், ரொம்ப சந்தோஷப்படாத, அது நிலைக்காது. உங்களை சந்தோஷமா இருக்க நான் விட மாட்டேன். ஐயோ, பயந்துட்டேங்க. என்ன மிரட்டாதீங்க ப்ளீஸ். இங்க பாரு, உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற திவ்யா இனி இல்லை. என் அப்பா சேஃபா வந்துட்டாரல்ல, எனக்கு அது போதும். நீ எங்களுக்கு பண்ண டார்ச்சருக்கு சீக்கிரமே தண்டனை அனுபவிக்க தான் போற, அதுக்கு நீ ரெடியா இரு. வணக்கம் மீனா குமாரி மேடம். என்ன சௌக்கியமா? அம்மா, புது மாப்பிள சேஃபா இருக்காரா? டேய் டேய் டேய், நீ கையில கிடைச்ச உன்னை கொன்னுட வேண்டா. யார நீ? எங்கிருந்தோ வந்து என்கிட்டயே விளையாடி பார்த்துட்டல. அந்த டம்மி பாம்பை வச்சு என்னையே ஏமாத்திட்டல. கண்டுபிடிச்சாச்சா? கொஞ்ச நேரத்துல உயிர் பயம் கண்ணிலே இருந்திருக்குமே. இப்படிதானே மத்தவங்களுக்கு இருந்திருக்கோம்? ஜெயிச்சிட்டோங்கிற ஆணவத்தில் ஆடாத. ஆணவம் தான் நியாயம், ஜெயிச்சிருச்சுங்கிற ஆணவம் தான். நான் தான் சொன்னனே மேடம், கடைசியில எப்பவுமே உண்மைதான் ஜெயிக்கும்னு. நீ இன்னும் எதுவும் ஜெயிச்சில்ல. ஆர்கேவை கூட்டிட்டு போயிட்டா எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டியா? ஆனா அது உனக்கு நீயே வச்சுக்கிற வேட்டு தான். அது ரிலீஸ் ஆனா நீ என்ன அவன் தெரியுமா? நான் ஒண்ணும் ஆக மாட்டேன்டா. அப்பன் பொண்ணுன்னு ரெண்டு பேரும் ட்ரக்ஸ் கடத்தின வீடியோ என்கிட்ட இருக்கு. அது வெளியில வந்தா அவங்க ரெண்டு பேரும் தான் ஜெயிலுக்கு போகணும். கூடவே தொலைக்கி நீயும் போவ. நான் ஏண்டா போ போறேன்? ட்ரக்ஸ் கடத்தினது அவங்க தானே, அதுவும் குடும்பமா. அதுக்கான வீடியோ எல்லாம் என்கிட்ட இருக்கு. அதான் சொன்னே, தாராளமா ரிலீஸ் பண்ணுங்க. அவ அரெஸ்ட் ஆனா எல்லாத்தையும் நீதான் பண்ணேன்னு சொல்ல சொல்லுவேன். என்னது? ஆமா, நீ வீடியோ ரிலீஸ் பண்ணா இப்படி ஒரு வீடியோவை யார் எடுத்தது? எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படின்னு நாங்க கிளறுவோம். ஆர்கேவை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ண விஷயமும் வெளியே வரும். அதுக்கப்புறம் போலீஸ்க்கு நீயே உன்னை காட்டி கொடுத்த மாதிரி தானே ஆகும். டேய் டேய், சும்மா பயமுறுத்தாத. நான் நினைச்சா அந்த திவ்யாவை இன்னைக்கே ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். சரிங்க, அங்க போய் உன் வண்டவாளத்தை எல்லாம் வாக்கு மூலமா கொடுக்க போறாரு. அப்படி போனா அவனும் தாண்டா உள்ள போவான், அவனுக்கும் தானே தண்டனை கிடைக்கும். நல்லவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. அவருக்கு பயமே இல்ல. ஆனா அவர் செஞ்ச எதுவுமே தெரிஞ்சு பண்ண தப்பு இல்ல. அந்த நியாயம் சட்டத்துக்கு புரியும். அவருக்கான நல்லத சட்டம் பண்ணும், உனக்கான தண்டனையையும் அது கொடுக்கும். இத பாரு, தேவையில்லாம என்கிட்ட மோதி பார்க்கணும்னு நினைக்காத. இனிமே மோதுறதுக்கு எங்க டைம் இருக்க போகுது? ஆர்கே சார் கோர்ட்டுக்கு போய் விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் ஜெயில தான் இருக்க போறீங்க. ஏய், இப்படியே கத்திக்கிட்டே இரு, எங்களுக்கு அடுத்து பார்க்க வேண்டிய வேலை எல்லாம் இருக்கு. ஆர்கே கோர்ட்டுக்கு போய் உண்மையை சொன்னா நம்ம கதி எல்லாம் அதோ கதி தான். அதுவும் நாளைக்கே கோர்ட்டுக்கு போவோம்னு சொல்றாங்க, அதுக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும்? அனி, அப்ப நான் இன்னைக்கே துபாய்க்கு டிக்கெட் போட்டுறேன், நாம அங்க போயிடலாம். அங்க போயிட்டா நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. உள்ளூர்ல எல்லா தப்பையும் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போறதே ஃபேஷனா வச்சிருக்கீங்க இல்ல? திரும்பவும் அந்த ஆர்கே நம்ம கைக்கு வரணும். அத எப்படிங்க முடியும்? மறைஞ்சிருந்ததெல்லாம் போதும், இனிமே அவனை நேரடியா தாக்கணும். இப்பவே நீ ஆளுங்களோட ஆர்கே வீட்டுக்கு போ. அங்க போய் ஆர்கேவை தூக்கிட்டு வா. தூக்கிட்டு வரணுமா? ஆமா, இப்போதைக்கு ஆர்கே கோர்ட்டுக்கு போகாம தடுக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான். அவன் திரும்பவும் நம்ம கைக்கு வந்தாலே போதும், மத்ததெல்லாம் தானாவே நடக்கும். அங்கதான் இப்ப அந்த சக்தி இருக்கானே. எவ்வளவு ஆளுங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க, என்ன நடந்தாலும் அந்த ஆர்கேவை தூக்கிட்டு வாங்க. சரிங்க, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நாங்க ட்ரை பண்றோம். டேய், ஆளுங்களுக்கு போன் போடுறா. இதே வேலையா போச்சு. ருத்ரா, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அந்த வீட்டுல எத்தனை தலைவன் இருந்தாலும் சரி, எப்படியாவது ஆர்கே தூக்கி ஆகணும்டா. அச்சா, அந்த சக்தியும் அங்கதானே இருப்பான். கண்டிப்பா இருப்பான். அவனையும் சேர்த்து தூக்கிட்டு வந்து அவனையும் கொல்லணும்டா. அவசரப்பட வேண்டாம் அச்சா, முதல்ல ஆர்கேவை தூக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த சக்தி அப்படியே விட சொல்றியா? ஐயோ அச்சா, அவன் கதையை எப்ப வேணாலும் முடிக்கலாம்.
அந்த ஆர்கே கோர்ட்டுக்கு போனா நம்ம ரெண்டு பேருக்கும் தான் பிரச்சனை. அத முதல்ல தடுக்கணும். நீ சொல்றது சரிதான். அந்த ஆர்கே கோர்ட்டுக்கு போனா நாம தான் ஜெயிலுக்கு போகணும். இப்போதைக்கு பொறுமைதான் முக்கியம். முதல்ல அந்த ஆர்கே தூக்கும். டேய் எல்லாரும் வாங்கடா. என்னடா போலீஸ் அச்சா அங்க பாருங்க. என்ன பண்றது குடும்பத்தை காப்பாத்த போய் அவன் தான் குடும்பத்தை இழக்க போறான்டா. என்னாச்சா சொல்றீங்க? டேய் வண்டி நேர சக்தியோட வீட்டுக்கு ஓட்டிட்டு போடா. அவன் வீட்டுல இருக்கவங்களை தூக்குனா ஆர்கேவே அவனே நம்மகிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு போவான்டா. சரியா சொன்னீங்கச்சா. நாம யாருன்னு அப்பதான் அவனுக்கு புரியும். புரிய வைக்கணும்டா. என்னால நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு நம்பவே முடியல சார். எங்க எல்லாருக்குமே இது ஒரு கனவு மாதிரிதான் சார் இருக்கு. சார் இறந்து போனது யார் சார்? என்ன மாதிரி இருந்த நார்த் இந்தியன் ஒருத்தன். இது வரைக்கும் நான் எத்தனையோ கேஸ பார்த்துருக்கேன் சார். காணாம போனவங்க ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்திருக்காங்க. ஆனா செத்து போனதா நினைச்ச ஒருத்தர் திரும்பி வந்ததை இப்பதான் சார் முத தடவையே பாக்குறேன். அந்த கடவுளாலையும் இங்க நிக்கிற சக்தியாலையும் தான் நான் இப்ப உயிரோட இருக்கேன். ஏமாத்துறவங்க